அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலில் நாம் தமிழகமெங்கும் உள்ள தர்காக்களின் வரலாறுகளை, அதனுடைய சிறப்புகளை எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாம் இன்றைக்கு வந்திருப்பது நம்முடைய மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம். தற்போது தேனியாக பிரித்திருக்கிறார்கள். தேனி மாவட்டம் பெரியகுளத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய சாலைக்கரை மஸ்தான் நூர் முகமது வலியுல்லா தர்காவிற்கு வந்திருக்கிறோம். இந்த தர்கா எங்கிருக்கிறது என்று பார்த்தால், வத்தலகுண்டிலிருந்து பெரியகுளம் செல்லும் வழியிலே இங்கே அமைந்திருக்கக்கூடிய தோட்டக்கலை கல்லூரி. இந்த தோட்டக்கலை கல்லூரிக்கு எதிரிலே இந்த தர்கா அமைந்திருக்கிறது. ஒரு பெரியகுளத்திலிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்கள் முன்னால் இந்த தர்கா அமைந்திருக்கிறது. சாலையிலேயே, அந்த நெடுவழி சாலையிலேயே இந்த தர்கா அமைந்திருக்கிறது. வாருங்கள், தர்காவை பார்வையிட்டு ஜியாரத் செய்துவிட்டு இதனுடைய சிறப்புகளை பார்ப்போம். இங்கு சாலையிலேயே, அந்த வத்தலகுண்டு பெரியகுளம் சாலையிலேயே இங்கே ஒரு போர்டு வைத்திருக்கிறார்கள், ஒரு பலகை வைத்திருக்கிறார்கள். சாலைக்கரை மஸ்தான் நூர் முகமது ஒலியுல்லா தர்கா, பெரியகுளம் தென்கரை ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு பாத்தியப்பட்டது என்று ஒரு போர்டு வைத்திருக்கிறார்கள். அதன் பின்னால் தர்கா அமைந்திருக்கிறது. ஒரு எழில் வாய்ந்த இடமாக நமக்கு காட்சியளிக்கிறது. அங்கே பார்த்தால் மேற்கு தொடர்ச்சி மலைகள், அந்த கொடைக்கானல் மலைகளின் அடிவாரத்திலே இந்த தர்கா மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த மேகமூட்டங்கள் மலையை தெளிவி செல்லக்கூடிய அழகான காட்சிகளை பார்த்து கொண்டு இந்த தர்காவை நாம் ஜியாரத் செய்வோம். வாருங்கள், உள்ளே சென்று இந்த தர்காவின் சிறப்புகள் பற்றியெல்லாம் நாம் அலசுவோம். தர்காவிற்குள் நுழையும் முன்பாகவே ஒரு பழைய ஒரு இந்த விளக்கை ஏற்றக்கூடிய ஒரு தூண் ஒன்றை இங்கே வைத்திருக்கிறார்கள். இந்த தூணை பார்க்கும்போது இதனுடைய காலகட்டம் எவ்வளவு என்று தெரிய வரும். இப்படிப்பட்ட தூண்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அந்த விளக்கு தூணை நாம் இங்கே பார்க்கிறோம். விளக்கு எரிப்பதற்காக அந்த விளக்கு கல்லிலேயே செய்யப்பட்ட, கல்லை குடைந்து செய்யப்பட்ட ஒரு விளக்கு. நல்ல அருகாமி காட்சியில் இப்போது பார்ப்போம். அந்த விளக்கில் எண்ணெய் விட்டு இங்கு வருபவர்கள் தங்களுடைய அந்த ஒரு ஜியாரத்தை செய்து கொண்டு செல்கிறார்கள். ஒரு எழில் வாய்ந்த இடம், மிகச்சிறப்பாகவே பராமரிக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லலாம். வாருங்கள், தர்காவிற்கு சென்று நம்முடைய நூர் முகமது வலியுல்லா அவர்களை ஜியாரத் செய்வோம். அஸ்ஸலாம். அன்பிற்குரியவர்களே, இங்கே அடக்கமாகி இருக்கக்கூடிய நம்முடைய சாலைக்கரை மஸ்தான் நூர் முகமது வலியுல்லா அவர்களை பற்றி இந்த பகுதியினர் கூறும்போது, இவர்கள் கேரள பகுதியிலிருந்து நம்முடைய தீனை பரப்புவதற்காக பெரியகுளம் நோக்கி வந்ததாக சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட அவருடைய காலகட்டம் இன்றிலிருந்து ஒரு 800 ஆண்டுகள் முற்பட்டதாக சொல்லப்படுகிறது. 1200 காலகட்டத்தில், 1300 காலகட்டத்தில் வந்தவர்கள் என்று கருதப்படுகிறது. அந்த காலகட்டத்திலே கேரள பகுதியிலிருந்து தமிழகம் நோக்கி வந்து இங்கே அடக்கமாகி இருக்கக்கூடிய ஒரு வலியுல்லாவாக நம்முடைய சாலைக்கரை மஸ்தான் நூர் முகமது வலியுல்லா அவர்கள் இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு இடமாக, நல்ல எழில் சூழ்ந்த ஒரு இடத்தில் இந்த தர்கா அமைந்திருப்பதை பார்க்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலே இந்த தர்கா அங்கே அமைந்திருக்கிறது. இங்கு வருவோர் நிறைய கொடைக்கானலுக்கு செல்வார்கள், அதேபோல் பெரியகுளத்திற்கு செல்வார்கள், சுருளிக்கு செல்வார்கள், கேரளா பகுதிக்கு செல்வார்கள். அவர்கள் எல்லோருமே இந்த பகுதிக்கு வந்து இங்கே ஜியாரத் செய்துவிட்டு செல்வது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். நிறைய கேரளாவைச் சேர்ந்த மக்கள் இங்கே அதிகமாக வருவதாக சொல்லப்படுகிறது. Thank you.
அன்பிற்குரியவர்களே, நாம் இப்போது சாலைக்கரை மஸ்தான் நூர் முகமது வலியுல்லா தர்காவிலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தர்கா, நான் ஏற்கனவே சொன்னது போல், பெரியகுளம் செல்லும் சாலையில், திண்டுக்கல்லிலிருந்து வத்தலகுண்டிலிருந்து பெரியகுளம் செல்லும் சாலையில் நம்முடைய தோட்டக்கலை கல்லூரி, அதாவது ஹார்டிகல்ச்சர் காலேஜ் என்று சொல்வார்கள், அந்த கல்லூரிக்கு எதிரிலே மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. தென்கரையை சார்ந்த அந்த நண்பர்களால் மிகச்சிறப்பாகவே இந்த தர்கா பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதனுடைய அமைவிடம் மிக அற்புதமான ஒரு அமைவிடமாக இருக்கிறது. எங்கும் எழில் சூழ்ந்த காட்சி காணப்படுகிறது. பார்த்தால், அங்கே நீங்கள் பார்த்தால் தெரியும், கொடைக்கானல் மலைகள் அங்கே அமைந்திருக்கின்றன. மேகமூட்டத்தோடு அந்த கொடைக்கானல் மலைகள் இப்போது நம் கண்ணெதிரே தெரிகின்றன. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த கொடைக்கானல் மலையின் அடிவாரத்திலே இந்த அற்புதமான மகான் இங்கே அடங்கியிருக்கிறார். இங்கிருந்து கேரளா பகுதிக்கு செல்வோர்கள் பலரும் இங்கு வந்து ஜார செய்துவிட்டு தான் செல்கிறார்கள். நிச்சயமாக இதுபோன்ற மகான்களின் வரலாறுகளை, இந்த பற்றிய இடங்களெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கிறது. தீனுக்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் உழைத்த மக்கள் இவர்கள். இவர்களை பற்றி நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுபோன்ற ஒரு அற்புதமான மகான், ஒரு மிகப்பெரிய ஞானி இந்த பகுதியிலே வந்து இந்த பகுதியில் தீனை வளர்த்தவர்களில் மிக முக்கியமானவர்கள். தென்கரை முஸ்லிம்கள் இந்த இடத்தை சிறப்பாக பராமரித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வரலாறு நமது தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனல் வழியாக இப்போது உங்களை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இங்கு வரக்கூடியவர்கள் நான் சொன்ன வழியை பின்பற்றி வந்தால் வெகு எளிதாக வந்துவிடலாம். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளத்திற்கு முன்னாக ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு முன்னால் நம்முடைய தோட்டக்கலை கல்லூரி அமைந்திருக்கிறது. அந்த தோட்டக்கலை கல்லூரிக்கு எதிரிலே இந்த தர்கா அமைந்திருக்கிறது. நீங்கள் வரலாம், வந்து ஜியாரத் செய்யலாம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நமது தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவிடுங்கள். அவை எங்களுக்கு இன்னமும் உற்சாகம் அளிப்பதாக அமையும். நான் சொன்னது போல் இந்த தர்கா அமைந்திருக்கக்கூடிய இடம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், திண்டுக்கல்லிலிருந்து பெரியகுளம் செல்லும் சாலையிலே பெரியகுளத்திற்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னதாக தோட்டக்கலை கல்லூரி அமைந்திருக்கிறது. அந்த தோட்டக்கலை கல்லூரிக்கு எதிரிலே சாலைக்கரை மஸ்தான் நூர் முகமது வலியுல்லா தர்கா அமைந்திருக்கிறது. வாருங்கள், வந்து ஜியாரத் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.